அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு வந்து எழுதலாம், ஏன் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில், அரசு கல்லூரிகள்லையும் வந்து நீங்கள் வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணணும், பேராசிரியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைன்னா செட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எப்படி ஸ்கூல் லெவலில் டெட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜ் லெவலில் வந்து நெட்டும் செட்டும் சொல்லுவாங்க. அதில் செட் அப்படின்ற எக்ஸாமினேஷன் வந்து 2016 வந்து கண்டக்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக. 2016 அப்புறமேட்டு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2024 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4000 உதவி பேராசிரியர்களுக்கான காலி பணியத்திற்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்கு. அதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியில் என்ன வச்சிருக்காங்க, நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை பிஹெச்டி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் என்ன சொன்னாங்கன்னா, செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பிறகு இந்த போட்டித் தேர்வு வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு உள்வாங்கி தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மனோர்மோனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செட் எக்ஸாம் வந்து நடத்திருக்கிறது. இதுக்கு நடத்துறது தயாராகிட்டாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. 20ஆம் தேதி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. நீங்கள் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா April 1 April 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து 3/6/2024 கொடுத்துருக்காங்க. இந்த 3/6/2024 வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்காது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓட் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4/6/2024. ஸோ இது கண்டிப்பாக தள்ளி போகும். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த செட் எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி ஆர் எம்ஏ அதாவது பிஜி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம். ஓகேவா? முதுகலை போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுதலாம். 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கடைசி லாஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கேன் நான் எழுதலாம் அப்படிங்கிறீங்க, அவங்கள என்ன செய்யலாம்னா எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து யார் அதாவது செட் எக்ஸாம் யார் எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கக்கூடிய எல்லாருமே எழுத முடியும். நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.